அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சுவாமிக்கு சொக்கப்பனை தீபம் மற்றும் அம்பாளுக்கு கார்த்திகை ருத்ர தீபம் ஏற்றப்பட்டது. தென் மாவட்டங்களில் புராதன சிறப்புமிக்க நெல்லையப்பர் கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். இங்கு சுவாமி அம்பாளுக்கு என தனித்தனி சன்னதிகள் உள்ளன. முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திருவமுது படைக்க காயப்போட்டியிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வெளியிட்டு காத்த இறைவன் நெல்வேலி நாதர் என சிறப்பு பெயர் பெற்ற ஊருக்கு திருநெல்வேலி என பெயர் வர காரணமானவர். அகத்திய முனிவருக்கு திருமண கோலம் காட்டிய மேன்மையுடையதாகும். தாரகாவனத்து முனிவர்கள் செருக்கினை அடக்கிய புகழையும் உடையது. பால்குடம் சுமந்து சென்ற ராமகோன் என்ற அன்பரை இறைவன் மூங்கில் வடிவமாக இருந்து இடறிவிட்டு பாலை தன்மேல் கவிழச் செய்து அதனால் வெட்டுண்டு காட்சியருளிய பெருமையுடையதும் திக்கெல்லாம் புகழோரும் திருநெல்வேலி என திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற பெருமையுடையதும் பஞ்ச சபைகளில் தாமர சபை இங்கு அமைந்திருப்பதும் சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இப்புண்ணிய திருத்தலத்தில் கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக 2 தினங்கள் நடைபெற்றது. திருவிழாவினையொட்டி திருக்கோவிலில் பரணி மகாதீபம் சுவாமி நெல்லையப்பர் சன்னதி மகா மண்டபத்தில் ஏற்றப்பட்டது. சிறப்பு அபிஷேகம் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு நடைபெற்றது. மாலையில் விநாயகர் முருகன் மற்றும் சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். குடவாயில் தீபாராதனைக்கு பிறகு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலின் முன் அமைக்கப்பட்ட சொக்கப்பனை முன்பு விநாயகர் முருகன் மற்றும் சுவாமி அம்பாள் எழுந்தருள பரணி தீபத்திலிருந்து தீபம் கொண்டு வந்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. அதேபோல் அம்பாள் சன்னதி முன்பு கார்த்திகை ருத்ர தீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.